அதுல 72 கூட்டம் நரகத்திற்கு செல்வார்கள் என்று சொன்னார்களே, அந்த 72 கூட்டம் என்றால் யார், எதன் அடிப்படையில் அந்த 72 கூட்டம் நரகத்திற்கு செல்கிறார்கள் என்பதை அது ஒரு ஆண்டு ரமலான் மாதம் முழுவதும் நம்ம விளக்கி இருக்கிறோம். அதுபோல மரணத்திற்கு பின் என்கிற தலைப்பில் ஒரு மனிதன் மரணத்தை சந்திப்பதிலிருந்து அடக்கியிலிருந்து அடக்கியதற்கு பிறகு ஏற்படக்கூடிய நிலைகளிலிருந்து மறுமை இருக்கிறதா என்பதை எல்லாம் அறிவுபூர்வமான சான்றுகளோடு விளக்கி மரணத்திற்கு பின் என்ற தலைப்பில் ஒரு மாதம் ஒரு ரமலான் மாதம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதன் குழந்தையாக பிறப்படுத்துவதில் இருந்து மரணிக்கிற வரைக்கும் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும், பேர் வைக்கிறது, சுண்ணத்து செய்வது, பருவம் அடைகிறது, கல்யாணம் பண்றது என்று ஒவ்வொரு காரியங்களையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பிறப்பு முதல் இறப்பு வரை என்கிற தலைப்பில் அது ஒரு ரமலான் மாதத்தில் அதன் மூடு விளக்கத்தை நம்ம கொடுத்திருக்கிறோம். அதுபோக ஏகத்துவத்து கொள்கையை நம்ம நிலைநாட்டக்கூடிய நாம் மாற்று கருத்துடையவர்கள் எடுத்து வைக்கிற தவறான பொய்யான வாதங்களுக்கு பதில் தர வேண்டும் என்பதற்காக ஏகத்துவமும் எதிர்வாதமும் என்கிற தலைப்பில் சிறுக்கை இணை வைப்பை ஆதரிக்கிறவங்க என்னென்ன வாதங்களை வைத்து நியாயப்படுத்துகிறார்களோ அது எப்படி தவறு என்பதை சான்றுகளோடு விளக்குவதற்காக ஒரு ரமலான் மாதத்தை ஓராண்டு நாம் பயன்படுத்தினோம். அதே போல மனக்குழப்பத்திற்கு மகத்தான தீர்வு, மனிதர்கள் பலவிதமான மனக்குழப்பத்துக்கு உள்ளாகிறார்கள், அந்த மனக்குழப்பத்தினால் தற்கொலை செய்கிற அளவுக்கு சென்று விடுகிறார்கள். அப்போ மனக்குழப்பம் ஏற்படாமல் தவிர்த்துக் கொள்வது எப்படி, அப்படி வந்தால் அதிலிருந்து விடுபடுவது எப்படி, இதையெல்லாம் விளக்குவதற்காக ஒரு ரமலான் மாதத்தில் மனக்குழப்பத்திற்கு மகத்தான தீர்வு என்கிற தலைப்பிலும் செய்திகளை வழங்கியிருக்கிறோம். அதுபோல குடும்பவியல், இஸ்லாம் பார்வையில் குடும்பவியல், குடும்பவியல்னா திருமணத்திலிருந்து கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள், பிள்ளை வளர்ப்பது, இது மாதிரியான குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம், இல்லறம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் விளக்கும் விதமாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கிற ஒரு தலைப்பையும் ஒரு ரமலானில் நாம் எடுத்துக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை முன்னறிவிப்பாக செய்திருக்கிறார்கள். திருக்குறானிலும் அப்படிப்பட்ட முன்னறிவிப்புகள் இருக்கின்றன. அந்த முன்னறிவுகள் எல்லாம் சுட்டிக்காட்டி இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 1400 ஆண்டுகளுக்கு பின்னாடி நிறைவேறி கொண்டிருக்கிறது, அதுவே அவங்க இறை தூதர் என்பதற்கு சான்றாக ஆதாரமாக இருக்கிறது, இதை பற்றி நபிகள் நாயகத்தின் முன்னறிவிப்பு என்ற தலைப்பில் ஒரு ரமலான்ல இதெல்லாம் 30-30 பாகங்களாக இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி பொருளியல், இஸ்லாம் கூறும் பொருளியல், பொருளாதாரத்தில் மனுஷன் வந்து அதிகம் தவறு செய்து விடுகிறான், அவ பொருளை எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி செலவிடுவது, பொருள் தான் வாழ்க்கையா, வறுமை எப்படி எதிர்கொள்வது, செல்வம் அடைந்தால் எப்படி நடந்து கொள்வது, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தும் விதமாக பொருளாதாரத்தில் என்னென்ன ஹலால் என்னென்ன ஹராம், வியாபாரத்தில் என்னென்ன ஹலால் என்னென்ன ஹராம், புது மாதிரியான பொருளாதாரங்கள்லாம் வருகிறது, அதை பற்றி இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன, இதையெல்லாம் விளக்குவதற்காக இஸ்லாம் கூறும் பொருளில் என்கிற தலைப்பில் அது ஒரு ரமலான் மாதம் முழு அந்த ஒரு செய்தியவே நெஞ்சிருக்கிறோம், ஒரு மாதம் முழு சொல்லியிருக்கிறோம். அதுபோக ஈமானின் கிளைகள் என்கிற தலைப்பில் அல்லாவை நம்புறது, வானவர்களை நம்புறது, வேதங்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, விதியை நம்புவது, இறுதி நாளை நம்புவது, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு நம்புறது, இந்த விஷயங்களை எல்லாம் இதுதான் ஈமானின் கிளைகள். இது ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி அல்லாவை நம்புறேன்னா எப்படி, என்ன மாதிரி நம்பினா அல்லாவை நம்புற சரியான நம்பிக்கையா இருக்கும், மலக்குகளை எப்படி நம்பணும், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஒரு தலைப்பாக எடுத்து ஒரு ரமலான் மாதம் முழுவதும் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி வந்து இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகளை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் பயான்கிற பெயரில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அது மாதிரியான கட்டுக்கதைகள் என்னென்ன இருக்கிறது என்பதை எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் சொல்லப்பட்ட கட்டுக்கதைகள் என்பதையும் ஒரு ஆண்டு நம்ம எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி வந்து வழிகட்ட கொள்கை என்கிற தலைப்பை எடுத்து என்னென்ன கொள்கை எல்லாம் வழிகட்ட கொள்கை என்கிறதெல்லாம் விளக்கியிருக்கிறோம். அதுபோல சென்ற ரமலானில மூன்று அறிஞர்கள் மூன்று தலைப்புகளாக பிரித்துக் கொண்டு 10-10 நாளைக்கு ஒரு தலைப்பு என்கிற வகையில் அது சென்ற ரமலானில் மாத்திரம் அது மூன்றாக பிரித்து நடத்தியிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வருடம் இஸ்லாத்தினுடைய ஆதாரம் இறைவனுடைய வஹி மட்டுமே என்கிற தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். இது ஒரு மாதத்தில் முடிகிற தலைப்பு அல்ல, ஆனால் முடிந்த அளவுக்கு ஒரு மாதத்தில் அனைத்தையும் தொகுத்து சொல்ல முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். ஏன்னு கேட்டால், எதுக்காக இந்த தலைப்பு எடுத்திருக்கிறோம் என்று கேட்டால், எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்வதாக இருந்தாலும்
அதுக்கு அடிப்படையான ஒரு விதிமுறைகள் இருக்க வேண்டும். அந்த விதிமுறைகள் அடிப்படையில் தான் எதுவுமே செயல்பட முடியும். இப்ப மனிதர்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு கல்விக்கூடம் ஒருவர் நடத்துகிறார். கல்விக்கூடத்தை ஒரு தொழிலாக ஒரு கல்லூரி நடத்துகிறார் அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சட்டத்திட்டங்களை யார் உருவாக்குவா? அவர் தான் உருவாக்கிடுவார். யார் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறாரோ அவர் தான் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு போகணும், இந்த ட்ரெஸ் அணியணும், இவ்வளவு பீஸ் கட்டணும், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர் தான் தீர்மானிப்பார். அவர் தீர்மானிக்கிற அடிப்படையில் அந்த கல்லூரி இயங்கினால்தான் அது ஒழுங்கானதான் இருக்க முடியும். ஏன்னா அவர் தான் அதுக்கு முதலீடு செய்திருக்கிறார். அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முடிவு செய்யறதை அந்த உரிமையாளர் தான் செய்கிறார். அப்ப இந்த மார்க்கத்தை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை யார் முடிவு செய்யணும்? அது அல்லாஹ் முடிவு செய்யணும். உலகத்தில் நம்முடைய வீட்டில் குடும்பம் இருக்கிறது. நம்ம வீட்டில் என்ன மாதிரியான உணவு சமைக்க வேண்டும், எவ்வளவு சமைக்க வேண்டும், எந்த பட்ஜெட்ல சமைக்க வேண்டும் என்பதையெல்லாம் அந்த வீட்டில் உள்ளவங்க தான் முடிவு செய்ய முடியுமே தவிர பக்கத்து வீட்டுக்காரர் முடிவு செய்ய முடியாது. உங்க வீட்டில் இன்னைக்கு குருமா வைங்கன்னு சொல்ல முடியுமா? எங்க வீட்டில் குருமா வைக்கிற நான் முடிவு பண்ணுவேன், உங்க வீட்டில் குருமா வைக்கிற நீங்க முடிவு பண்ணணும். அப்ப இன்னொரு வீட்டில் போய்கிட்டு நீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா? அப்ப ஒரு குடும்பமா இருந்தா கூட அந்த அதிகாரம் எனக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறோம். ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறவன் எனக்கு தான் அந்த அதிகாரம் நினைக்கிறான். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறவரு எனக்கு தான் இந்த மாவட்டத்தில் அதிகாரம் இருக்குதுன்னு நினைக்கிறாரு. ஒரு மாநில முதல்வராக இருக்கிறவரு அந்த மாநிலத்தில் எனக்கு தான் அதிகாரம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஒரு நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடியவர் எனக்கு தான் அந்த நாட்டில் உள்ள அதிகாரம் நினைக்கிறாரு. அப்படித்தான் நம்மள சரி கொண்டு கொண்டிருக்கிறோம். பிரதமர் செய்யற முடிவை நான் இந்தியாக்காரன் சொல்லி நம்ம எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொருவருமே ஒரு அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு தங்களுடைய அதிகாரத்தை அடுத்தவருக்கு கொடுக்க விரும்பாமல் இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த தீன் இந்த மார்க்கம் இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் இதை செய்யலாம் செய்யக்கூடாது என்று யார் சொல்வது? மார்க் அறிஞர் சொல்ல முடியுமா? அல்ல எல்லாரும் ஏகமானதா தீர்மானம் பண்ணி சொல்ல முடியுமா? அல்லது மெஜாரிட்டி அடிப்படையில் முடிவு செய்ய முடியுமா? அல்லது எங்க அப்பம்பாட்டன் வழியில் இப்படிதான் வந்துச்சு என்று செய்ய முடியுமா? நம்ம விஷயத்துக்கு நம்ம செய்யலாம். நம்ம வீடு எப்படி கட்டணும்னு நம்ம முடிவு செய்யலாம். நம்ம கோட்டை எப்படி கட்டணும் நம்ம முடிவு பண்ணலாம். நம்ம எந்த மாதிரியான ட்ரெஸ் போடணும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நம்ம எந்த காரை வாங்குறோம் நம்ம முடிவு செய்யலாம். எப்படி தொழுவணும் நம்ம முடிவு செய்ய முடியுமா? எப்படி நோன்பு வைக்கணும் என்பதை நம்ம முடிவு செய்ய முடியுமா? என்ன மாதிரியாக மறுமை விஷயத்தை புரிந்து கொள்வது என்பதை நம்மளா கண்டுபிடிக்க முடியுமா? அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் மறுமைக்காக செய்யப்படுகிற விஷயங்களை எல்லாம் படைத்த இறைவன் தான் நமக்கு தீர்மானிக்க வேண்டும். இறைவன் சொன்னா மட்டும்தான் அது மார்க்கமா இருக்க முடியும். இறைவன் சொல்லாம எவ்வளவு பேர் ஏகமானதாக தீர்மானம் பண்ணி சொன்னாலும் அது இஸ்லாமா இருக்காது என்பதை விளக்குறதுக்கு தான் இந்த தலைப்பு. இஸ்லாத்தினுடைய ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே. இந்த விஷயத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கொள்கையில் நம்ம இருக்கிறோமே நமக்கும் மற்ற அனைத்து கூட்டத்தாருக்கும் வேறுபாடு இருக்கிறது. இந்த கொள்கை யாருமே இல்லை தமிழகத்தில். நாம் அறிந்தவரை தமிழகத்தில் இருக்கிற எந்த இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாத்தினுடைய ஆதாரம் வஹி மட்டும் என்று சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். இஸ்லாத்தின் ஆதாரம் என்ன? குர்ஆன்ல இருந்தாலும் சரி, ஹதீஸ்ல இருந்தாலும் சரி, எங்க பெரியார்கள் முன்னார்கள் உலமாக்கள் சொன்னாலும் சரி என்று அதை விரிவுபடுத்திக் கொண்டு வஹி அல்லாததையும் மார்க்கமாக கருதி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதனால இவ்வளவு வேறுபாடுகள், அதிகமான வேறுபாடுகள், சண்டை சச்சரவு வருவதற்கு என்ன காரணம்? பேசிக் தப்பா போச்சுன்னா குழப்பம் ஆயிரும். ஒரு ரெண்டு நிர்வாகி ஒருத்தர் இருந்தார்னா இவர் ஒன்னு சொன்ன அவர் ஒன்னு சொன்னா குழப்பமா பெருமா இல்லையா? அந்த மாதிரி தான் மார்க்கத்தில் ஒன்றை ஹலால் என்று சொல்வதா இருந்து மனுஷன் கையில் இருச்சுன்னு வைங்க, இவர் ஒன்ற ஹலாலும் பார் அவர் ஒன்னு ஹராம்ன்றவர், நம்ம யார் சொல்ல கேட்கறது? அதான் குழப்பத்துக்கு காரணமா இருக்கிறது. அந்த இமாமுட்ட இது ஹலால், இந்த இமாமுட்ட ஹராமு எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த இமாமுட்ட வந்து முஸ்தஹபு, இந்த இமாமுட்ட மக்ருஹ் அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த இமாமுட்ட வந்து இது சுன்னத்து, அந்த இமாமுட்ட இது சுன்னத்து இல்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. அது எப்படி? இது எப்படி மார்க்கம்? அல்லாஹ்வுடையது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வந்து இது மக்ருஹ் ஹராமு ஹலாலு கூடும் கூடாது செய்யாத செய்யத்தக்கது தகாது இதெல்லாம் சொல்வதாக இருந்தால் இந்த அதிகாரத்தை எப்படி எல்லாம் தருவான்? மனுஷங்களை எப்படி தருவாங்கிறான்? அவனுக்கு சொந்தமான மார்க்கத்தில் என்ன செய்யணும் அவன் தான் முடிவெடுப்பானே தவிர அதை எப்படி மனுஷன்கிட்ட பலவீனமான அவனுடைய அவனால் படைக்கப்பட்ட அவனுக்கு தூசி கூட சமமாக இல்லாத நம்மிடத்தில் எப்படி தருவான்? அல்ல
நம்ம தர்மமானு இருக்கிறாங்க. நம்ம அந்த நம்ம குடும்பத்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் குடும்பத்தில் அதிகாரம் இருக்க, நம்ம பெரிய பெரிய அதிகாரம் ஒருத்தருக்கும் இல்ல. ஆனா நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்குல்ல, குடும்பத்தில் நமக்கு ஒரு அதிகாரம் இருக்குல்ல. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உங்க வீட்டில் வந்து இன்னைக்கு பிரியாணி ஆக்கு, அதை சொல்லு நீ யாரான்னு கேட்கறோம்ல. பிரியாணி ஆக்குன்னு சொல்ல நல்லதுதான், அது சொல்ல நீ சொல்லுமா நான் சொல்லணுமா அதான மேட்ரு. எங்க வீட்டில் பிரியாணி ஆக்கணும்னு சொல்ல நீ யாரும் அதை சொல்றன்னு கேட்கற மாதிரி நண்பர்கிட்ட கோரிக்கை கேட்கலாம், கொஞ்சம் பிரியாணி போட முடியுமான்னு கேட்கலாம். நம்ம வீட்டுக்காரங்கள்ட்ட வந்துட்டு மனைவி வந்துட்டு இன்னைக்கு பிரியாணி போடுங்க, நாளைக்கு குஸ்கா போடு, நான் சாப்பிட வர்றேன்னு அதை ஒத்துக்குருவோமா? அப்ப இந்த விஷயங்கள் நமக்கு என்ன கோபம் வருதுன்னு கேட்டா, இது என் வீடா உன் வீடா, நீ சொல்ற நல்லதாவே இருக்கட்டும், பிரியாணி தான் நீ கெட்டதும் சொல்லிடல. அது யாரு யாருடைய பவர் மேட்ராதான், பவர் யாருடைய பவர், ஏன் பவர், ஏன் பவர்ல நீ எப்படி செய்யற கேக்குறமா இல்லையா? ஒரு ஸ்கூல்ல பள்ளிக்கூடம் இருக்கிறது, அதுல முதல்வர் இருப்பாரு, அவர் தான் அதுக்கு அந்த கல்விக்கு அதிகாரியா இருப்பாரு. அதுல வந்து என்ன மாதிரி கேள்வி கேட்கிறான், பியூனை கூப்பிட்டு என்ன அவன் அவன் அந்த அதிகாரத்தை கொடுப்பீங்களா? நீ கொஸ்டின் பேப்பர் தயாரிங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அல்லது நம்ம பள்ளிக்கூடத்தில் போயிட்டு நாளையிலிருந்து ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் எல்லா மாணவர் வரணும் நம்ம சொல்ல முடியுமா? அந்த பள்ளிக்கூடம் நடத்துறவும் சொல்லுவான், அந்த பள்ளிக்கூடம் நடத்துறவன் இந்த யூனிஃபார்ம் போட்டு வான்னு சொன்னா அவனுக்குள்ள அதிகாரம் அது. நீங்க போய்கிட்டு இன்னொரு வெளியிலிருந்து ஒரு ஆள் போய் நாளை முதல் யூனிஃபார்ம் மாத்திட்டேன்னா நீ யாரா மாத்துறன்னு கேட்க மாட்டான். அப்ப அந்த அவன் தன்னுடைய அதிகாரத்தை விட மாட்டேங்கிறான். ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்குன்னு ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கான், அந்த பெரிய அதிகாரமோ சின்ன அதிகாரமோ, ஒரு அதிகாரம் இல்லாம யாருமே கிடையாது. ஒருத்தர் சின்ன ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்கான், அவன் வாழைப்பழம் 5 ரூபான்னு விற்கிறான், நம்ம போயிட்டு இன்னும் இழந்த 3 ரூபாய்க்கு விற்ன கேட்பான் அவன், அட கடை நான் வச்சிருக்க நீ வச்சுக்கிறியா, நான் முதலாளி நீ முதலாளியா, அப்ப நான் எவ்வளவு விற்கிறதுன்னு நான் முடிவு சும்மா கூட கொடுப்பேன், நான் 100 ரூபாய் கூட விற்பேன், இதை நீங்க நீ யார முடிவு செய்யறது, நீ கடையை வச்சு நீ செய்ய, என் கடையில நீ என்ன தீர்மானம் பண்ற கேட்பமா இல்லையா? அப்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டா, ஒரு பொருளுக்கு யார் அதிகாரியாக இருக்கிறானோ அல்லது உரிமையாளனாக இருக்கிறானோ அந்த நிர்வாகம் அவங்க கையில தான் இருக்கணும்னு இந்த அற்பமான மனுஷன் நினைக்கிறான். அற்பத்திலும் அற்பமான மனுஷன் தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய ஃப்ரெண்ட் நண்பனும் கூட கொடுக்க மாட்டான், தன்னுடைய ஊழியர் கொடுப்பதில்லை, ஊரை சேர்ந்த யாருக்கும் கொடுப்பதில்லை, தெரிந்தவர்கள் கொடுப்பதில்லை, அது என் கையில தான் இருக்கணும் இப்படி எல்லாருமே நினைக்கிறோமா இல்லையா? அப்படி நினைக்கக்கூடிய நாம படைச்ச இறைவனுடைய அதிகாரத்தை மட்டும் பறிச்சு பறிச்சு எல்லாத்தையும் கொடுக்கலாமா? மார்க்கம் இறைவனுடையது, இறைவன் தான் முடிவு செய்வான், இறைவன் முடிவு செய்வாங்கிற ஒரு மார்க்கத்தில் வந்துகிட்டு யார் சொன்னாலும் நான் கேட்போம். குரான்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அல்லாட்டிருந்து வந்திருக்க வேண்டிய தேவை கிடையாது, நாங்களா முடிவு செஞ்சுக்கிறோம், எங்க முன்னோர்கள் செஞ்ச முடிவை நாங்க ஏத்துக்கிறோம்னா இது இறை அதிகாரத்தை பறிக்கிறதாகுமாகாதா? அந்த மாதிரியான ஒரு மேட்ராக்கு இந்த தலைப்பு என்பது. இஸ்லாத்தினுடைய ஆதாரம் இறைவனின் வஹிதான், இறைவன்றிருந்து வந்த வஹியை கொண்டு மட்டும்தான் மார்க்கண்டு முடிவு செய்ய முடியுமே தவிர, இது இல்லாம எந்த ஒரு அடிப்படையை வைத்தும் மார்க்கத்தை தீர்மானிக்க முடியாது. இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும், இப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அல்லாஹ் வந்து அபரிமிதமான ஆற்றலை அறிவை கொடுத்திருக்கிறான். உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகள் ஜின்களுக்கு சில ஆற்றல்கள் இயற்கையாக இருந்தால் கூட இந்த கண்டுபிடிப்புகிற ஆற்றல்கள் வந்து மனிதன் தான் அதையும் மிஞ்சி நிற்கிறான். மனுஷன் அளவுக்கு என்ன செய்யல, எந்த ஒரு படைப்பினமும் தன்னுடைய அறிவை வந்து வெளிப்படுத்தி உலகத்துக்கு காட்டியது கிடையாது. அவ்வளவு பெரிய அறிவாற்றல் நம்ம மனிதர்களுக்கு இருக்கிறது. நம்ம அப்பம்பாட்டம் காலத்திலிருந்து எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நம்ம எவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கிறோம், அவ்வளவு முன்னேறி வந்திருக்கிறோம். கால்நடையாக நடந்து போய் கொண்டே இருந்தோம் பிரயாணத்துக்கு, இன்னைக்கு என்ன, அப்புறம் கட்ட வண்டி ஓட்டி, அப்புறமேலு பஸ் கார்னு வந்து, அப்புறம் விமானம்னு வந்து, அப்படியே எங்கெங்கே போயிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம தான் கண்டுபிடிச்சோம். அப்ப விமானம் வந்து மேல பொத்துன்னு விழுந்துடக்கூடிய ஒரு பொருளை வந்து காற்றுல பறக்கிற அளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? அவ்வளவு பெரிய அறிவு மனிதனுக்கு இருக்கிறது. அதனால மனுஷன் நினைக்கிறான்னா எங்களுக்கு அறிவு இருக்குல்ல, அறிவை கொண்டு நாங்க நேர்வழியை கண்டுபிடிக்க முடியாதா, எங்களுடைய அறிவை கொண்டு நல்லது கெட்டது நாங்களா தெரிஞ்சுக்க முடியாதா, அதுக்கு இறைவனுடைய ஆதாரம் இதுக்கு வரணும், இறைவன் செய்தி வரணும், எங்களுக்கு தான் நல்ல மூளையை கொடுத்திருக்கிற கடவுளு, சிந்திக்கிற திறமையை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற காரணத்தை சொல்லிக்கொண்டு அறிஞர்களை பத்தி அப்படித்தான் நினைக்கிறாங்க. அவர் எப்படி ஆள் தெரியுமா, எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா, எவ்வளவு பெரிய சிந்தனையாளர் தெரியுமா, அவர் சொல்ல தப்பு வருமா என்ற மாதிரி எல்லாம் மனிதர்கள் நினைக்கிறார்கள் இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன காரணம், மனிதர்களுக்கு அறிவு அதிகமான அறிவு படைத்தவர்கள் இருக்கிறார்கள், அதிகமாக அறிவு இருந்தால் அவங்க கரெக்டா செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளும் உண்மைதான், அறிவுல வந்து நம்ம மிஞ்சிதான் இருக்கிறோம். உண்மையில நம்மளே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்க பேசுறது உலகத்தில் எவ்வளவு பேர் கேட்டு இருக்காங்க, நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறோம், இந்த வினாடி என்ன செய்யறாங்க, இது லைவ்ல உலகம் பூரா போய் கொண்டிருக்கிறது.
உலகத்தில் எல்லாரும் இங்கே உட்கார்ந்து பேசுற அமெரிக்காவிலிருந்து கேட்கிறார்கள், இங்கே உட்கார்ந்து பேசுற துபாயிலிருந்து கேட்கிறார்கள், சவுதியிலிருந்து கேட்கிறார்கள், சிங்கப்பூர் புனேயிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்பு தானே, இதெல்லாம் நம்ம முப்பாட்டம் காலத்தில் இருக்கல. அப்ப இந்த மாதிரி ஒரு சவுண்ட கொடுத்து அது வயர் மூலமா மின் சக்தியின் மூலமாக நம்ம உலகத்துக்கு கொண்டு போக முடிகிறத, இது எல்லாம் செய்யற எங்களுக்கு நல்லது கெட்டது கண்டுபிடிக்க முடியாதா? மனுஷன் நினைக்கிறான் இவ்வளவு பெரிய ஆற்றல் எங்களுக்கு இருக்கிறத, இந்த ஆற்றல்லாம் இருக்கும் பொழுது இதுதான் நல்லது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, திங்கலாம், திங்கக்கூடாது, இந்த வியாபாரம் பண்ணலாம், வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்க முடியாதா என்று மனிதன் செய்யறான், கேட்கிறான். அறிவை கொண்டு எவ்வளவு நல்ல நல்ல விஷயம் சாதனை எல்லாம் பண்ணிருக்கிறோம், பில்டிங்ல உயரம் 50 மாடி 60 மாடி ஏத்தி கொண்டிருக்கிறோம், நிலத்தடி நீர்ல வந்து 300-400 அடிக்கு உள்ள தண்ணியை வெளியே கொண்டு வந்துடுறோம், போர் போட்டு தோண்டி கீழே உள்ள தண்ணிய மேல கொண்டு வர்றோம், மேல உள்ள மேகமா இருக்கிறதுல போய் அந்த சில்வர் அயோடைட்ங்கிற பவுடர் தூவி மழை பெய்ய வைக்கிறான், தற்காலிகமா என்ன செய்யறான் குளிர வைத்து மழை பெய்ய வைக்கிறேங்கிறான், என்னென்னமோ செய்யறேங்கிறான், கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்கான், ரேடியோ டிவி இப்படி பார்த்தோம்னு சொன்னா நம்ம பிரமிக்கிற அளவுக்கு நம்முடைய ஆற்றல் மனிதர்கள் சில பேருக்கு நம்ம கண்டுபிடிக்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்மள உள்ள ஒருத்தனை கண்டுபிடிச்சான், மனிதர்கள் உள்ள சில பேர் தான் நினைஞ்சிருக்கான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறான், கண்டுபிடிச்சு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மார்க்கத்துல அறிஞர்கள் அறிவு வித்தியாசங்கள் இருக்கிறது, அதனால மார்க்கத்தில் கரகண்டு அறிஞர்கள் இருப்பார்கள். எப்படி இந்த கண்டுபிடித்த அறிஞர்கள் இருக்கிறாங்களோ இதுல பாடுபட்டு திறமையா இருந்தது போல அதுல பாடுபட்டு திறமையா இருந்திருப்பார்கள் அந்த அறிஞர்கள். நல்லது கெட்டது சொன்ன கேட்டு போக வேண்டியதுதானே, இது இது எல்லாம் இது குறுக்க வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனுஷன் என்ன செய்யறான் நினைக்கிறார்கள். அது உள் மனசுல உங்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் யார் சொன்னாலும் சரி, மனிதர்கள் சொன்ன அறிவாளிகள் தானே சொல்றாங்க, உலமாக்கள் தானே சொல்றாங்க, பெரியார்கள் தானே சொல்லி இருக்கிறாங்க, நம்ம கேட்டா என்ன? ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சு தர நம்ம பயன்படுத்தும் பொழுது அதை மார்க்க விஞ்ஞானி சொல்லக்கூடிய சட்டத்தை நம்ம பயன்படுத்த வேண்டியதுதானே. இந்த மாதிரி எல்லாம் மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் மனுஷன் வந்து அறிவில மிகைத்திருக்கிறது உண்மைதாங்க. அறிவில மிகைத்திருந்தாலும் அவனுடைய மிகைத்த இந்த அறிவு அனைத்தும் சரியான முடிவை எடுக்க தூண்டி இருக்குதா? இல்ல. நீங்க பார்க்கலாம், பெரிய பெரிய சிக்கலான பிரச்சனை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதுல ரெண்டு கருத்து மூணு கருத்து சொல்லுவாங்க, மூணு பேர் அறிஞரா தான் இருப்பாங்க. ஒருத்தன் கம்யூனிஸ்ட் ஜரியுமா, அவன் கிறுக்கனா, அவன் அறிவாளி தான், அவனும் இதே மாதிரி பல டிகிரி பட்டங்கள்லாம் வாங்கினவன் தான். இன்னொருத்த கம்யூனிஸ்டும் பொய் பொருளா இந்த சந்தை பொருளா இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லுவான். அவன்லாம் யாரு? அவனும் நோபல் பரிசு வாங்கியிருப்பான். அப்ப இந்த கம்யூனிஸ்ட் தான் சரிங்கிறவன் அறிவாளி, கம்யூனிசம் சரியில்லைங்கிறவன் அறிவாளி, அறிவாளி இல்லாத இந்த மாதிரி சண்டையில போட மாட்டான், அம்பாடி பேசி போயிட்டு இருப்பான். அறிவாளியா இருக்கிறதா என்ன செய்யறான்னு கேட்டா இந்த சித்தாந்தம் சரி அந்த சித்தாந்தம் சரி அப்படிங்கிறான். இல்ல ஒண்ணுதானே சரியா இருக்க முடியும், அப்ப ஒருத்தன் தப்பா தானே முடிவெடுக்கிறான், எது சரின்னு ரெண்டா வச்சுக்கிறோம், இரண்டும் சரியா இருக்குமா? கம்யூனிசம் தான் சரின்னு இருந்தால் அதுக்கு எதிராக சொல்வது பொய், கம்யூனிசத்துக்கு எதிராக சொல்வது சரின்னு இருந்தால் கம்யூனிசம் சரி என்பது பொய், ஏதோ ஒண்ணு யதார்த்தத்தில் இருக்கும். ஆனால் மனுஷன் என்ன செய்யறான், அறிவாளிங்கிறான், அதை கண்டுபிடிச்சா எது கண்டுபிடிச்சவங்கிறான், இந்த ரெண்டுல எது சரி கண்டுபிடிக்க முடிச்சான், உன்னால காலத்துக்கு அடிச்சிட்டு இருக்கிறாங்க, இவன் ஒன்னு எழுதுறான் அவன் ஒன்னு எழுதுறான், இவன் மறுப்படுத்துறான் அவன் மறுப்படுத்துறான். இப்படியாக வந்து அறிவாளிகள் தான் ஒரு சித்தாந்தத்தை முடிவு செய்யற விஷயத்தில் பயங்கரமான என்ன செய்யறாங்க, சண்டையில் இருக்கிறார்கள். இப்ப தேர்தல் எப்படி நடத்தணும்னு கேளுங்க, 70,000 கருத்துக்களை சொல்லுவான், 50 பேர் அறிவாளி தான், இதுதான் சரி அதுதான் சரி இதுதான் சரிமாங்க. அது மாதிரி குற்றங்களை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் கேளுங்க, அறிவாளி இல்லாத வாய முடிச்சுமா இருப்பான், முடிவு அவங்க சண்டை போட்டு முடிவு வரட்டுமே. இதுல சண்டை போடுறவங்க யாரா இருப்பான், குற்றங்களை தடுக்கணுமா இப்படி செய்யணுமா, ஒருத்தன் இல்ல இப்படிதான் செய்யணும், ஒருத்தர் தடா கொண்டு வரணும், ஒருத்தர் பொடா கொண்டு வரணுமா, இப்படி ஆளாளுக்கு சொல்றான் இவன்லாம் யாருன்னு முட்டாளா, அறிவாளி தான். அப்ப அறிவாளிகளா இருக்கக்கூடியவர்கள் முடிவு எடுக்கிறார்கள், முரண்பாடா இருக்கிறார்கள். அறிவாளிகள் கரெக்டா கண்டுபிடித்து வரல இருந்தால் ஒரே முடிவுக்கு வந்துடும், மார்க்கத்தை விட்டுருவோம், இதுல எல்லாம் ஒரு முடிவு பார்ப்போம், ஒரு முடிவுக்கு வரல. அப்ப அறிவாளிகள் மத்தியில் தான் இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறது. அதுல நம்ம என்ன வழங்குறோம், மனிதன் அறிவாளியாக இருந்தாலும் அவனுடைய சிந்தனை சருகும் என்பதை வழங்குறோம், அல்லது சிந்தனை சருகாம சரி என்று தெரிஞ்சா கூட ஒரு ஆதாயத்துக்காக ஒன்றை ஆதரிப்பாங்க. கம்யூனிசம் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட கம்யூனிஸ்ட் ஆதரிச்சா நமக்கு வண்டி ஓடும்னா அது சரின்னு அவன் சொல்லுவான். அவன் ஒரு எதிர்பார்ப்புக்காக என்ன செய்வான், அவன் கண்டறிந்த உண்மையை மறைச்சிருவான், அல்லது அவனுடைய மூளை சருகி போய் அந்த விஷயத்துல குழம்பி விடுவான் பாக்குறோம். அதே மாதிரி நீங்க எடுங்க, பெரிய பெரிய விஞ்ஞானிங்கிறான், ஹரிகோட்டாவில இருந்து என்ன செய்யற ராக்கெட்லாம் அனுப்புறான் நம்ம நாட்டில், ராக்கெட்லாம் அனுப்பிட்டாங்க, ராக்கெட்டுங்கன்னா விஞ்ஞானம் எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம், ஆகாயத்தில் பறக்கக்கூடாண்டாங்க பாவம்ண்டாங்க,
அதையெல்லாம் உடைச்சிட்டு என்ன செய்யறோம், விண்வெளி பயணம் போகலாம்ங்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. அப்ப ராக்கெட் நாளைக்கு ஏவ போறான்னு வைங்கள, ராக்கெட் ஏவ போகும்போது அதனுடைய வரைபடத்தை எல்லாம் கொண்டு வந்து திருப்பதியை கொண்டு போய் அந்த சாமி சிலைக்கிட்ட வச்சு இது நல்லபடியா போகணும்னு போய் செய்யலாம். அதை கண்டுபிடிச்சது அவன் தான், இங்க கொண்டு வைக்கிறது அவன் தான். இது அறிவாளி செய்யற வேலையா? அட, இதுல இந்த சிலைக்கு இந்த இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நீ தான கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணீங்க, அதுல கொண்டு அங்க கொண்டு வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு சிலை ஒரு கல்லுன்னு விளங்குனுச்சா? இங்க இருந்து இப்படி செஞ்சா மேல பறக்கும், அப்படி செஞ்சா ரிமோட் கண்ட்ரோல் இருக்கலாம், இத்தனை மணிக்கு அங்க போய் சேரும், இத்தனை மணிக்கு சுத்தும், இத்தனை மணிக்கு நிலை நிறுத்துவோம், இத்தனை நாள் சென்று இவ்வளவு தூரத்துக்கு போவோம், இவ்வளவு நாளைக்கு செயலும், இதெல்லாம் கண்டுபிடிக்கிற உனக்கு உன் கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு கல்லுன்னு கண்டுபிடிக்க முடியல. உன் கண்ணு முன்னாடி நிக்கிறது என்னது? ஒரு சாதாரண கல், அது பேசாது, அது சிரிக்காது, விளங்காது, சிந்திக்காது. அப்ப அதவையே களவாண்டு கொடுத்த போனா கூட தன்னை காத்துக் கொள்ளாது. அதுல உள்ள நக நட்டு புரியிட்டு ஒருத்தன் போனா கூட ஏண்டா கத்தி சத்தம் போட்டு உன்னை உதவி கூட கூப்பிடாது. இதை விளங்க முடிஞ்சா உனக்கும் அறிவை கொண்டு. அப்ப அறிவை கொண்டு சிலதை விளங்குற, சிலதை விளங்க மாட்டேங்கிற, அறிவையும் மயங்க செய்யக்கூடிய ஒரு சாத்தானிய சக்தி ஒன்னு இருக்கிறது. அந்த சாத்தானிய சக்தி உனக்குள்ள புகுந்து விடுமையானால் அவனுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நீ சாத்தான் படிதான் நடப்ப. அவனுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை அறிவு வேலை செய்யும். இதெல்லாம் சாத்தானுக்குள்ள விஷயம். சைத்தானுடைய விஷயம் என்னது? கல்லு மண்ணெல்லாம் கடவுளாக ஆக்கி உன்னை நரகத்தில் தள்ளுவது அவனுடைய வேலை. அந்த மாதிரி விஷயத்த அஜெண்டாவில் இந்த அறிவாளிகள் எல்லாம் சைத்தன் ஆட்டி படைக்கிறானா இல்லையா? சைத்தன் ஆட்டி படைக்கிறான். அதே மாதிரி இவங்க கடவுளா வணங்கக்கூடிய போல தெய்வங்களை எடுத்து பாருங்க. இது வணங்குறவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஞ்ஞானி மேதாவிகள் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப அறிவு வேலை செய்யலன்னு வழங்குதுல, அறிவு சரியா இயங்கலன்னு வழங்குதா இல்லையா? அப்ப நம்ம அறிவாளிகளாக நம்ம இருந்தால் கூட நம்ம வந்து சரியானதை கண்டுபிடிக்க முடியாம போயிடுறோம். அல்லது நமக்கு ஊட்டப்பட்ட பக்தியினால் மூல வேலை செய்யாது. சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாச்சு இதுதான் கடவுள் பேசாது, அதுல அதை தாண்டி வரமாட்டான். மற்ற விஷயத்தெல்லாம் ஒழுங்கா சிந்திப்பான். இங்க வந்து நீ தான் கடவுள் பகரமா இல்லையா? அது எதனால வருது? அறிவு நமக்கு இருந்தால் கூட இந்த அறிவை கொண்டு சரியானதை அனைத்திலும் கண்டுபிடிக்க முடியாது. சிலதுல கண்டுபிடிக்க முடியுது, சிலதுல கண்டுபிடிக்க முடியல. அப்ப இந்த மாதிரியான பலவீனத்தில் நம்ம இருக்கிறோங்கிறது நீ வழங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் எவ்வளவு தீமையான சமூக தீமைகள்லாம் இருக்கிறது. இந்த சமூக தீமைகள்ல ரொம்ப ஈடுபடுறது யார்? அறிவாளிய முட்டாளம் அறிவாளிகள் தான். இந்த வரதட்சணை வாங்குறது ஒரு கேடா இல்லையா? ஒரு அறிவாளிக்கு என்ன வழங்கணும்? இந்த வரதட்சணை வாங்குறது ஒரு பாவம், எந்த ஒரு ரீசனும் இல்ல, நியாயமும் இல்ல. பெண் வீட்டாருக்கு நம்ம கொடுக்கறது நியாயம் இருக்குது, பெண் வீட்டார்ட்ட கேட்கறது நியாயம் இல்லைன்னு வழங்குதா இல்லையா? இது சாதாரண மக்களுக்கு வழங்குறதை விட யாருக்கு நல்லா வழங்கணும்? படிச்சவனுக்கு வழங்கணும். அவன் தான் அதிக வரதட்சணை கேட்கறான். படிக்காதவன் 50 ரூபா கேட்டான்னு சொன்னா 50 லட்சம் கேட்கறவன் யாரா இருக்கிறான்? படிச்சவனா இருக்கிறான். அவன் இவனுடைய படிப்பு இந்த வரதட்சணை தப்பு ஒன்று விளங்க வச்சுச்சா? இவன் இருக்கிற அறிவு நம்ம சொல்ற அயோக்கியத்தனம் விளங்க வச்சுச்சா? அப்ப அறிவு இருந்தால் கூட தனக்கு சாதகம் என்று வறுமையானால் அறிவை தொடச்சி போட்டு விட்டு அந்த சாதகமான காரியத்தை அவன் செய்கிறான். அதே மாதிரி வந்து இந்த சினிமாக்கள் ஆபாசங்கள் மூலமாக மக்கள்கிட்ட வியாபாரம் பண்ணுகிறார்களே, தொலைக்காட்சி தொடர்கள், இது மாதிரியான காரியத்தில் ஈடுபடுறவங்களா யாருங்கிறீங்க? இந்த தொழில்நுட்பத்தில் கரைச்சி குடிச்ச அறிஞர்கள் தான். அவனுக்கு அதில் ஒரு டெக்னாலஜி அறிவு இருக்கிறது, அந்த அறிவை கொண்டு ஒரு நல்ல காரியத்தை பயன்படுத்தலாம். ஆனால் இந்த சினிமா இந்த மாதிரி மூலமாக ஆபாசத்தையும் தவறான கருத்துக்களையும் மக்கள்கிட்ட விதைச்சி என்னோட சம்பாத்தியம் மட்டுமே புரியுது நினைச்சு நடக்கிறான, இதெல்லாம் யார் முட்டாளா? அறிவாளர் தான் இதெல்லாம் செய்கிறான். அப்ப இந்த கடத்தல் பண்றவனை எடுங்க, புதிய புதிய நவீன யுக்திகளை கையாண்டு மக்களை கலப்படம் செய்யலாம் பாருங்களேன், என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மேக்கின் ஒரு உசனை தடை செஞ்சிருக்கிறான், அதுல என்ன இருக்கு? எல்லாரும் சேர்ந்து விளம்பரம் பண்ணாங்க, அவ்வளவு பேர் விளம்பரம் பண்ணி மக்களை அவ்வளவு நாள் சாப்பிட வைத்து சிறுவர்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கி இதனுடைய விளைவு அனுபவிக்க போறோம். நமக்கு தெரியல, இது நம்ம என்ன நம்பி சாப்பிடுறோம்? நமக்கு மேல ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது, கவர்மெண்ட் அனுமதியோடு செய்வதாக இருந்தால் அது ஒழுங்காத்தான் இருக்கும், இல்லாட்டி கவர்மெண்ட் அனுமதிக்க மாட்டான், அவங்களை கண்காணிப்பான், அதெல்லாம் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இப்படிலாம் நினைச்சமா இல்லையா? இவ்வளவு அயோக்கிய அதிகாரிகள் அறிவாளியா இல்லையா? காசு வாங்கிட்டு தான் புட்டாளது விட்டாங்க, காசு வாங்கி கொண்டது வெளியே வரும்போதே சோதனை பண்ணி நேத்தா மேக்கின் ஒரு கண்டுபிடிச்சான். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்து அவன் தான் ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப 50-60 வருஷமாக இன்னைக்கு அந்த உணவுப் பொருளை இந்தியாவில் சந்தைப்படுத்துகிறான், மக்களை கெடுக்கக்கூடிய வகையில நாசமாக்கக்கூடிய வகையில ரசாயனங்களையும் கெமிக்கலையும் கலந்து விடுகிறான். இதெல்லாம் கலந்து விற்க கூடாதுன்னு சட்டம் எழுதி வச்சிருக்கிறான்,
கேடுன்னு விளங்கி வச்சிருக்கிறான். விளங்குனாலும் அதை விற்கிறதுக்கு உடந்தையா இருந்தாலும் யாரு? அதிகாரிகள் தானே, அதிகாரிகள் தானே. அதிகாரியா உன்னை என்னையமா நியமிப்பாங்க? அதுக்குன்னு படிச்சு டிகிரி வாங்கினா நியமிப்பாங்க? அப்ப எல்லா விதமான அறிவும் உள்ளவன் தான் இந்த காரியத்தை செய்யறான். அப்ப அறிவாளிதான் ரொம்ப கேடு செய்யறவனா இருக்கிறான் சமூகத்துக்கு. வந்து சாதாரண மக்களை விட யார் நல்லபடியா அதிகாரியா இருந்து நமக்கு நன்மை செய்வான் நினைக்கிறோமோ அவன் தான் ரொம்ப கெட்டவனா இருக்கிறான். அப்ப இவன்கிட்ட போய் மறுமையில வெற்றி பெறுற அதிகாரத்தை இப்படி கொடுக்கறது, இப்படி செஞ்சால் மறுமையில வெற்றி பெறலாம்னு சொன்னா அதுலயும் லஞ்சம் வாங்கி தப்பா காட்டி போயிரு, நம்மளை காட்டி விட்டு போயிருவான. நீங்க லஞ்சம் கொடுத்தா அதுக்கு ஒரு பத்தா கொடுப்பானே, ஹராம ஹலான், ஹலால ஹராம்ன்றுவானே, கெட்டது நல்லதுன்றுவான. எப்படி இவனை நம்புறது மனுஷன? அப்ப ஒரு சட்டம் எழுதி வைத்துக் கொண்டு குற்றம் பெரிய பெரிய மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்குனா குற்றம் வச்சிருக்கிறாங்க. ஹெராயின் வந்துட்டு தான் இருக்கிறது. அந்த ஹெராயின்லாம் சுங்க இலாக்காவை கடந்து வெளியே ஒளி உலகத்துக்கு வருதுன்னு சொன்னா சுங்க இலாக்காவில் இருக்கா பைத்தியக்காரனா? அறிவாளிதான். அறிவாளியா இருந்தாலும் அவனுடைய ஆசாபாசங்கள் வரும் பொழுது அவன் சரியாக முடிவெடுப்பது இல்லை, தவறான முடிவு எடுத்து தன்னுடைய ஆதாயத்துக்கு பயன்படுத்துறான் என்று சொல்லும் பொழுது மனிதன் கையில் இந்த அதிகாரத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. முதல்ல இறைவன் தான் அந்த மார்க்கத்து சொந்தக்காரன், அந்த காரணத்தினாலே அடுத்த ஆட்ட கொடுக்க முடியாது. சரி, இவனுக்கு விதிவிலக்கு கொடுத்துடலாம். மனுஷனுக்கு இவன் அறிவாளியா இருக்கிறான், அறிவாளியா இருந்தாலும் இவன் நல்லவனா இருக்க மாட்டேங்கிறான், அறிவாளிதான் கெட்டவனா இருக்கிறான். மகா கெட்டவர்கள் அரசியல்வாதி ஊழல் பண்றாங்களே, இவங்களாம் யாரு? அறிவாளி இல்லையா? பெரிய சிந்தனையாளர் இல்லையா? அப்படி தொண்டைகளையும் கத்தி பேசுகிறார்களே, அவங்களாம் யாரு? எல்லாம் அறிவாளிகள் தான். அறிவாளிகள் தான் மக்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த அறிவு என்பது மனிதனை நல்வழியில் தான் கொண்டு சேர்க்கும் சொல்ல இயலாது. ஏன்னா அறிவோட ஆசையும் கலந்திருக்கிறது. அந்த ஆசை ஜெயித்து விடும், அறிவு தோற்றுவிடும். ஆசைக்கு அடிபணியும் பொழுது அறிவு சரியான முடிவு எடுக்காது, எடுத்தாலும் அதை செய்ய விடாது ஆசை. இதுதான் யதார்த்தமான நிலைமை. அதனால நம்ம என்ன தேவைப்படுது? நம்ம சரியான பாதையில் கொண்டு செல்வதாக இருந்தால் ஒரு சூப்பர் பவர் நம்மளை கட்டளை இடணும், நல்லது கெட்டது அவன் சொல்லித்தரணும் என்பதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இந்த அடிப்படையில் தான் இது இஸ்லாமே நிறுவப்பட்டிருக்கிறது. எப்படி? இஸ்லாத்தினுடைய களிமாயத்தில் பெரிய ஆதரவு வேண்டியதில்லை. ஒருத்தன் முஸ்லீமாக ஆவதாக இருந்தால் ரெண்டு செய்தி ஏற்றுக்கொள்ளணும். ஒன்னு லாயிலாக இல்லல்லாக என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முகமது ரசூலுல்லா என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நபிமாருடைய காலத்தில் அந்த நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூசா நபி காலத்தில் லாயிலாக இல்லல்லா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூசாவை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈசா நபி காலத்தில் லாயிலாக இல்லல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈசா நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நபிமாருடைய காலத்திலையும் அல்லாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தா இருக்கிற காரணத்தினால் நாம முஸ்லீம் ஆவதற்குரிய கண்டிஷன் என்ன? லாயிலாக இல்லல்லா என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், முகமது ரசூலுல்லா என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்ள என்ன அர்த்தம்? லாயிலாக இல்லாஹு சொன்னா ஏத்துக்கிட்டு ஆயிருமா? கிளி கூட சொல்லணும், டேப்பர் கார் கூட சொல்லணும், லாயிலாக இல்லல்லான்னு சொல்லி பேசி திருப்பி போட சொன்னா என்ன செய்யும்? அதுவும் லாயிலாக இல்லல்லான்னு சொல்லுமா இல்லையா? அது முஸ்லீமா? அப்ப பறவைகள், மைனாக்கள், குருவிகள் எத்தனை பேசக்கூடிய பயிற்சி அளிக்கிறான். அந்த மாதிரியான முறையில பேசணுச்சின்னு சொன்னா இது லாயிலாக இல்லல்லாவே அதுவும் சொல்லிடும். அப்ப லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா ஏத்துக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய கருத்தை உள்வாங்கி அதை பரிபூர்ணம் நம்பி ஏற்றுக்கொள்வதுதான் அதுக்கு அர்த்தம். அந்த கருத்தை எப்படி உருவாங்கிறது? லாயிலாக இல்லல்லாஹ் என்றால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இது நமக்கு மேலோட்டமான ஒரு அர்த்தம். முஹம்மது ரசூலுல்லானா முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், இது ஒரு மேலோட்டமான ஒரு அர்த்தம். இதனுடைய உள் அர்த்தம் என்ன? அல்லாஹ்வே தான் வணக்கத்துக்குரியவன் சொன்னா அவன் எஜமான், எஜமானத்தை வணங்கணும். வணக்கத்துக்குரியவன் சொன்னா நான் உன்னை வணங்க முடியும், என்னை வணங்க முடியாது. ஏன்? நீ அடிமை, நான் அடிமை, நீ மனுஷன், நானும் மனுஷன். ஆனால் ஒருத்தனை வணங்குறோம் என்று சொன்னால் அவன் யாரு? எஜமான், அதிபன். அவன் தான் அதிபதியாக இருக்கும் பொழுது அவனை நம்ம வணங்குறோம். அப்ப அல்லாஹ் அதிபதி என்று ஒத்துக்கொண்டால் நம்ம அடிமைன்றதுல வருதா இல்லையா? லாயிலாக இல்லல்லாஹ் என்ன வருது என்று கேட்டால் உன்னை நாங்க வணங்குகிறோம் என்று சொன்னால் ஒரு எஜமானனை தான் ஒருத்தன் வணங்க முடியும். நாம எப்ப எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் வணங்கணும் முடிவு எடுக்கிறோமோ, கொள்கை முடிவு எடுக்கிறோமோ, நாம அடிமைன்னு ஒத்துக்கொள்றோம், அல்லாஹுக்கு அடிமை. அப்ப அல்லாஹ் எஜமான் ஆகிவிடுறான். அப்ப எஜமான் ஒருத்தன் இருக்கும் பொழுது அந்த எஜமான் சொல்லத்தானே கேட்கணும்? சும்மா தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அதோட வேலை முடிஞ்சு போச்சா? அல்லாத நாங்க ஏத்துக்கிட்ட தொழுகிறோமே, நோன்பு வைக்கிறோமே, அதுவும் செய்யத்தான் வேணும். அதோட முடிஞ்சிருமா? ஆகாது. அல்லாஹ் ஏத்துக்கிறதா இருந்தா அவன் எஜமான்னு சொல்றீங்கல்ல, அவன் இடத்துல யாரையும் வச்சிடக்கூடாது, அவனுடைய அந்தஸ்தை யாரும் கொடுத்துடக்கூடாது.
அவனுக்கு கொடுக்கிற அந்த மதிப்பையும் மரியாதையும் யாருக்கு வழங்கக்கூடாது. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம். அப்ப நம்ம எஜமான் என்பவன் தான் அடிமைகளுக்கு கட்டளை போடணும். லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ் எஜமான் ஒத்துக்கிறீங்கல்ல, இது செய்யின்னு யார் சொல்லணும்? தொழுன்னு உத்தரவு போற ஒருத்தர் மனுஷன் ஒன்று மனுஷன் போட முடியுமா? நீ யாரா எனக்கு சொல்றது? நீ அதை என்ன அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி காட்டலாம். தொழுன்னு சொல்றா எப்படி சொல்லலாம்? இறைவன் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு எடுத்து சொல்லலாமே தவிர, நானா உங்களுக்கு ஒரு தொழுகை பூசை உண்டாக்கி சொல்ல முடியுமா? யாருக்கு தான் முடியுமா? முடியாது. அப்படி சொன்னால் என்னை நீங்க எஜமான ஆக்கிட்டீங்கன்னு இருக்கும். அப்ப நான் சொல்ல நீங்கள் கேட்டால் நான் தான் போய் உங்களுக்கு எஜமான ஆகிறேன். அப்ப ஒருத்தன் சொல்லை நம்ம கேட்டு நடக்கிறதாக இருந்தால் அவனை எஜமான் என்கிற நிலையில் நம்ம வைக்கிறோம் அர்த்தமாகுது. அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுல என்ன விளங்குறோம் என்று சொன்னால், இஸ்லாத்துடைய ஆதாரம் அல்லாஹ்வுடைய வஹி மட்டும்தான். அவன் தான் அவன் சொன்னா மட்டும்தான் இஸ்லாம் ஆகும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுல இது அடங்கிதான் இருக்கிறது. முகமது ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றோம், முகமது அல்லாஹ்வுடைய தூதர், மனிதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன அர்த்தம்? தூதர் என்பவர் சொந்த கருத்து சொல்ல மாட்டார், அவர் சொந்த விஷயங்களில் சொந்த கருத்து சொல்லுவார். எதுக்கு தூதரா வந்திருக்கிறார் அந்த விஷயத்தில் சொந்த கருத்து சொல்ல மாட்டார். இந்தியாவின் தூதராக அமெரிக்காவுக்கு போனால் அவருடைய சொந்த கருத்து ஆயிரம் இருக்கலாம், இந்தியாவின் கருத்தை தான் சொல்லணும். இந்தியா ஒரு ஆளை தூதரை அனுப்பியிருக்குமே, ஆனால் அவர் எதை போய் அமெரிக்காவில் சொல்லணும்? எங்க நாட்டினுடைய கருத்து இதுதான், அதைத்தான் அவர் மாற்று கருத்தோடு அவர் மனசில் இருக்கலாம். தூதருடைய கருத்து என்னவா இருக்கணும்? யார் அதை தூதராக அனுப்பினார்களோ அவருடைய கருத்தை தான் அவர் சொல்லுவார். அதே மாதிரி ஒரு ரெண்டு பேரும் சண்டை நடக்கிறது, ஒரு தரப்புல இருந்து தூது அனுப்பி வைக்கிறாங்க, இவர் போய் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? இவங்க என்ன மெசேஜ் கொடுத்து அனுப்புனாங்களோ அந்த மெசேஜ் போய் ஒழுங்கான முறையில் எத்தி வைக்கிறதா தூதருடைய வேலை. அப்ப முகமது நபி அவர்களை பற்றி நம்ம எப்படி நம்புகிறோம் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புகிறோம். தூதர் என்ன அர்த்தம்? அவங்க என்ன சொன்னாலும் அங்கிருந்து வந்த செய்தி தான். முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் அவங்க கண்டுபிடிச்சது கிடையாது, அவங்க உண்டாக்குனது கிடையாது. அவங்களுக்கு அல்லாட்ட இருந்து செய்தி வரும், வந்த செய்தி அவங்க சொல்லுவாங்க. அதனால அவங்க அல்லாஹ்வுடைய தூதர். தூதர்னாலே மெசேஜ் கொண்டு மெசஞ்சர் தானங்க. தூதர்னாலே என்ன அர்த்தம்? செய்தி கொண்டு வர்றவர். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல நினைக்கிறான் அது எல்லாத்தையுமே அவர் மூலமா நமக்கு சொல்லுவான். இதை தவிர வேற ஏதாவது இஸ்லாத்துக்கு இருக்குதா? ஒருத்தர் இஸ்லாம் ஆகிறதுக்கு இந்த ரெண்டை சொன்னவன முஸ்லீம் ஆகிடுவாரா? இன்னும் பாக்கி இருக்கு. ஒருத்தர் இஸ்லாம் ஆகணும் வர்றாரு, ரெண்டை சொல்லிட்டாரு, இன்னும் கொஞ்சம் இருக்கு, என்ன கொஞ்சம் இருக்கு? இமாம்களை ஏத்துக்கணும் இருக்குதா? பெரியார்களை ஏத்துக்கணும் இருக்குதா? முன்னோர்களை ஏத்துக்கணும் இருக்குதா? பாரம்பரிய பழக்கம் ஏதாவது இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டு சொன்னோன்னு என்னவாயிருது? அவர் முஸ்லீம் ஆகி விடுகிறார். அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படையே அல்லாஹ் சொல்வதை கேட்கிறது தான் என்று இதில் வழங்குகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுலை வழங்குகிறது. அந்த அல்லாஹ் சொன்ன செய்தியை கொண்டு வந்து தருவது யாரு? முகமது நபி. நமக்கு முகமது நபி, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவங்கவுங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி. அப்ப தூதர்கள் வழியாகத்தான் செய்தி வரும் வைத்து தான் இந்த கலிமாவே நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல கூட எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா, நெகட்டிவா அமைக்கப்பட்டிருக்கு. அல்லாவை எஜமான் ஏத்துக்கிறது நம்ம சொல்லப்படல. அல்லாஹ்வுத்தர யாரும் இல்ல. இப்படி உலகத்தில் எந்த கொள்கையும் இருக்காது. உலகத்தில் எந்த ஒரு கொள்கையா இருந்தாலும் பாசிட்டிவான முறையில் தான் சொல்வார்கள். இஸ்லாம் மாத்திரம் தான் நெகட்டிவா சொல்லுது, எதிர்மறையா. அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன்னு சொன்னால் அல்லாஹ் வணங்கிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் வணங்கலான்னு வந்துடும். அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் தான், இந்த அவனையும் வணங்கிறேன், இவர் வணக்கத்துக்குரியவன் தான், இவரையும் வணங்கிறேன்னு வந்துடும். அல்லாஹ் எப்படி இந்த கலிமா நமக்கு தந்திருக்கிறான்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்ல. மறுக்கணும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் என்னது? நீ சொன்னா கேட்க மாட்டான், நீ சொன்னா கேட்க மாட்டான், நீ சொன்னா கேட்க மாட்டான், எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான், எவனும் இல்ல, அவன் மட்டும்தான். அப்ப லா இலாஹ இல்லன்னு எதிர்மறையாக இந்த கொள்கை என்ன இருக்குன்னா, லா இலாஹ வணக்கத்துக்குரிய அல்லாஹ் தவிர யாருமே இல்ல, இல்லவே இல்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு எதிர்மறையா சொல்லும் பொழுது அழுத்தம் இன்னும் கூடுது. அல்லாஹ் எஜமான் என்று சொல்வதை விட அல்லாஹ்வை தவிர எவனும் எஜமான் இல்ல அப்படிங்கும் போது எவனுக்கு கட்டுப்படக்கூடாதுன்னு வருதா இல்லையா? அல்லாஹ் கட்டுப்படும் மட்டும் சொல்லல, அல்லாஹ்வை தவிர எவனுக்கு கட்டுப்படாத, அல்லாஹ்வை தவிர எவனும் எஜமான் இல்லை, அல்லாஹ்வை தவிர எவனுக்கு அதிகாரம் இல்லை, இப்படி மறுக்கிறதா இஸ்லாம். இஸ்லாமிய அடிப்படை எப்படி அமைஞ்சிருக்கு என்று கேட்டால், அல்லாஹுவை தவிர அனைத்தையும் தூக்கி உடைச்சி நிராகரித்து விட வேண்டும். வேறு எவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க கூடாது என்பதை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவிலிருந்து வழங்கிக் கொள்கிறோம். அப்ப இஸ்லாத்தின் ஆதாரம் இறை வஹி மட்டும்தான், இதே போதுமானதானே? இந்த கலிமாவை சரியா வழங்கி இருப்பார்களே ஆனால் அவர் சொன்னார் இவர் சொன்னான்னு பேசுவாங்களா?
இத்தனை வருஷமா நடக்குன்னு பேசுவாங்களா? எத்தனை வருஷம் நடந்தது எனக்குன்னடா? அல்லாஹ் சொன்னானா? என் எஜமான் சொல்லட்டும், அல்லது அந்த எஜமான் அனுப்பிய தூதர் சொல்லட்டும், நீ யார் அதை சொல்றதுக்கு? அப்படி கேட்கணுமா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த இஸ்லாமிய அடிப்படை கலிமா அடித்தளம் போட்டு வைத்திருக்கிறது. இது ஒரு விஷயம். அடுத்து நீங்க பார்க்கணும், அல்லாஹ் படைத்த படைப்பிலேயே நம்ம தகப்பனார் இருக்காருல்லே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர் தான் பெரிய ஜீனியஸ். இப்ப நம்மள்ட்ட எல்லா அறிவுகளுமே விஞ்ஞானிகள் என்ன சொல்றான், அவங்கள்ட்ட பரம்பரை பரம்பரையா கடத்தப்படுதுங்கிறான். இப்ப என்கிட்ட உள்ளது என்ன செய்ய, என்னுடைய பிள்ளைகளுக்கு கடத்தப்படும், என்னுடைய பிள்ளைகள்கிட்ட உள்ள திறமைகள் வந்து அவங்க அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். இப்ப நம்ம இவ்வளவு திறமை மூட்டும் வந்து யாருக்குன்னு வந்திருக்கு? இப்ப நம்ம எங்கேயோ காலத்துக்கு விட்டுருது திறமைன்னு சொல்லிருக்கிறோமே, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அந்த ஒரு மனுஷருக்குள்ள எல்லாம் வச்சிருந்தான். அவனுக்கு அறிவை கொடுத்தார், மலக்குகள் கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு போட்டி வைத்து நீ தான் அறிவாளி என்று என்ன செஞ்ச அல்லாஹ் நிரூபிச்சு காட்டினா, இப்லீஸ் கூட பொறுக்க முடியாம அவன் எதிர்த்து நின்றான். அந்த அளவுக்கு அல்லாஹ் யாருக்கு அதிகாரத்தை கொடுத்தான்? ஆதம் அறிவாரத்தை கொடுத்தான், அறிவை கொடுத்தான். அப்ப ஒரு மனிதன் அறிவை கொண்டு நல்லபடியா நடக்குவதாக இருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் என்ன செஞ்சிருக்கானே, நீ உன் அறிவை கொண்டு எது நல்லதுன்னு தெரியுதோ செஞ்சிக்க, உன் அறிவுக்கு எதெல்லாம் சிறந்ததுன்னு படுதோ அதெல்லாம் செஞ்சிக்கன்னு சொல்லணுமா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் வந்து சோலையில சொர்க்க சோலையில குடிய மரத்துறான், எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கன்னு சொல்றான். ஒரே ஒரு மரத்தை மட்டும் லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை மட்டும் நெருங்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளையும் போடுறான். அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அந்த ஒரு கட்டளை ஒரே ஒரு கட்டளை தான் மீறிட்டாரு. மீறணும் நல்லா என்ன செஞ்சா, வெளியேற்றான். வெளியேற்றும் போது என்ன சொல்லி அனுப்புறான், ஆதம் அலைஹிஸ்ஸலம் வெளியேற்றான்ல, அது மாதிரி தப்பு செஞ்சிட்ட, உனக்கு நிறைய அறிவை நான் தந்திருக்கிறேன், உனக்கு தெரியாத நல்லதா உனக்கு தெரியாத கெட்டதா, நீ போய் இனிமேலாச்சும் என்ன செய்ய, நல்ல காரியங்களை செஞ்சு கெட்ட காரியங்களை விலகிறீன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? அனுப்பும்போது எல்லாம் சொல்றான், இம்மா எழுத்து எண்ணக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும், நீ போய் பூமிக்கு போயிரு, நேர்வழி வந்து நான் தான் சொல்லுவேன், ஹுதாய என்னுடைய நேர்வழி எவன் பின்பற்றுகிறானோ பல ஹவுன் அழகும் வளாகம் எகதனும், அவனுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது வந்து 2வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். சூரத்துல் பக்கராவில் 38வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், ஆதமை இறக்கும் போது கீழே இறக்கும் போது நீ பூமிக்கு போ, உங்களை செஞ்சிக்க, அவருக்கு கொடுக்காட்டி நமக்கெல்லாம் எப்படி தருவான்ல? இந்த அதிகாரத்தை, ஹலால் ஹராம உருவாக்குற அதிகாரத்தை, வணக்கத்தை உருவாக்குற அதிகாரத்தை ஆதமுக்கு அல்லாஹ் கொடுக்கல என்று சொன்னா அவருடைய தூசி பெறாத நமக்கு அல்லாஹ் தருவானா? அவரை சொல்லும் போது என்ன செய்யறான், ஜமியன் எல்லாம் இறங்கி கீழே, இம்மா யாத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும், அந்த நேர்வழி எவன் பின்பற்றுகிறானோ அவனுக்கு பயமும் இல்லை கவலைப்படவும் மாட்டார்கள் சொல்லி அனுப்புகிறான். இதையே 20வது அத்தியாயத்தில் 123வது வசனம் சொல்லி காட்டுறான். இதே விஷயத்தை தாகாங்கிற சூறாவளையும் சொல்றான், ரெண்டு பேரும் இறங்குங்கள், ஆதம் ஹவ்வா ரெண்டு பேரையும் நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், ரெண்டு பேரும் இறங்குங்கள், பாலு குமிழி பாலின் அதுவும் உங்கள் சிலர் சிலருக்கு எதிரிகளாக இருப்பீர்கள், அப்படிதான் சண்டை போட்டு இருக்குமா இல்லையா, எதிரிகளாக இருப்பீர்கள், இப்போ இம்மா ஏத்தி எனக்கு மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், ஃபமனித்தபா ஹுதாய என்னுடைய நேர்வழி எவன் பின்பற்றுகிறானோ ஃபலா யலில்லு வலா யஸ்கா, அவன் வழிகட மாட்டான், அவன் துர்பாக்கியசாலியாக ஆக மாட்டான், என்னிடமிருந்து நேர்வழி வந்தால் அதை பின்பற்றினால்தான் வழிகட மாட்டான், ஓ இஷ்டத்துக்கு நடந்தால் அது வழிகேடு. பூமிக்கு வந்து அல்லாஹ் இருந்தான் கொடுக்க மாட்டான், எவ்வளவு பெரிய அறிவை கொடுத்தா படைச்சாலும் சரி, நீ மனிதர்களுக்கு எஜமான்தனம் பண்ண போயிடாத, நீ போய் சட்டத்திட்டங்களை உண்டாக்கி சொல்லிவிடாத, நான் தான் சொல்லுவேன், நான் சொல்வதைத்தான் மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்குத்தான் இப்படியான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறோம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதும் எதை காட்டுகிறது, இஸ்லாத்தின் ஆதாரம் இறை செய்து மட்டுமே காட்டுகிறது.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன முதல் கட்டளை என்ன காட்டுகிறது? இஸ்லாத்தின் ஆதாரம் நான் தான் சொல்லுவேன், நீ சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உனக்கு அதிகாரம் கிடையாது, நான் சொல்லுவது நீ கேட்கணும் அப்படிங்கிற இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன முதல் கட்டளையிலிருந்தும் நம்ம என்ன வழங்குறோம்? அல்லாஹ்வுடைய செய்தியை தவிர எதுவும் மார்க்கம் கிடையாது. அல்லாஹ் சொன்னா மட்டும்தான் மார்க்கம், அதை தவிர வேற எதுவும் மார்க்கம் கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த செய்தியும் சொல்கிறது. அடுத்ததாக இன்னும் சில ஆதாரங்களை பாருங்கள். இந்த தலைப்புக்குரிய ஆதாரங்கள் அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தீன் தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாஹ்வாகி எனக்கு சொந்தமானது. அலா எச்சரிக்கை, எச்சரிக்கை எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய மார்க்கம் அல்லாஹ்வே எனக்கு உரியது, இந்த மார்க்கத்துக்கு எஜமான் நான் சொல்லிட்டான். எனக்கு என்ன அர்த்தம்? எவனுக்கு அங்க இடம் இல்லைன்னு அர்த்தம். இந்த வீடு எனக்குரியதுன்னு பட்டா போட்டா என்ன அர்த்தம்? நீங்க சொந்தம் கொண்டாடிடுவீங்களா? யாராவது சொந்தம் கொண்டாட முடியுமா? முடியாது. அப்ப அல்லாஹ் இந்த மார்க்கத்தை என்ன சொல்றான்னு கேட்டா, இது ஏன் மார்க்கம்? என்னுடைய மார்க்கம், எனக்கு சொந்தமான மார்க்கம் அப்படின்னு ஒரு முத்தாய்ப்பாக இந்த வார்த்தை என்ன செய்யறான்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 39வது அத்தியாயத்தில் 3வது வசனம். அப்ப இந்த மார்க்கத்தை வந்து அல்லாஹ் தனது என்று சொல்லும் பொழுது அதுல போய்கிட்டு நம்ம இன்னொருத்தவங்க நுழைஞ்சா எப்படி சரியா வரும்? இந்த வீடு என்னுடையதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கும் போது ஒருத்தன் உள்ள நுழைஞ்சு உரிமை போட்டுட்டானா ஒத்துக்கிறோம்னா? இது ஏன் வீடு? ஒரு காலி நிலமாவே இருக்கட்டும், நான் காம்பவுண்ட போட்டு என்னுடைய இடம் நான் பட்டா வாங்கி பத்திரம் போட்டு பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன், ஒருத்தன் நுழைஞ்சுகிட்டு ஆக்கிரமிச்சு நான் ஒத்துக்கிறோம்னா? அவன் என்னை போல மனுஷன்தான், என்னை படைச்சவன் கிடையாது. நம்ம அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் அர்த்தம் கொடுக்க முடியுமா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் வழங்க வேண்டிய, அடுத்து வழங்க வேண்டிய விஷயம் என்னது? இந்த மார்க்கத்து சொந்த காரங்க உன் விஷயத்தை முடிவு எடுக்கிறீங்கள, என் விஷயத்தை நான் முடிவெடுப்பேன். அட உன் விஷயத்தை நான் முடிவெடுப்பேன், அல்லாஹ்வை நான் உன் விஷயத்தை முடிவெடுப்பேன், நீ என் விஷயத்தை நீ முடிவெடுப்பியா? அதான் அதுக்கு அர்த்தம். இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் நான் சொல்லும் பொழுது இதுல எவனும் நுழையக்கூடாது. நான் தான் உரிமை, இஸ்லாத்துக்கு உரிமையாளன் யாரு? முகமது சல்லாசன் கூட கிடையாது, அல்லாஹ் தான் இதுக்கு எஜமான். அப்ப எஜமானாகிய அல்லாஹ் தான் இதுக்கு அதிகாரம் படைத்தவன் என்ற இந்த சொல், இந்த ரத்தின சுருக்கமான இந்த வார்த்தை எதை காட்டுகிறது? இஸ்லாத்தினுடைய ஆதாரம் இறை செய்தி மட்டும்தான், இறைவன் வர்ற வகி மட்டும்தான் இஸ்லாத்தின் ஆதாரம். அவன் தான் எஜமான், அவன் தான் சொந்தக்காரன். இந்த மார்க்கம் நமக்கு எஜமான் வேற, நமக்கு அவன் தான் எஜமான். அது முதல் சொன்னது மார்க்கத்துக்கு எஜமான் அவன் தான். இந்த மார்க்கம் ஒரு பொருள், ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் இந்த மார்க்கத்துக்கு உரிமையாளன் யாரு? அல்லாதான் உரிமையாளன். நீங்க கூட நீங்க பார்க்கலாம், ஒருத்தர் ஒரு மதத்தில் சேரப்போறான்னு வைங்க, எப்படி சேரணும்? யாராவது சேர்க்கணும், அதுக்கும் நிறுவனம் வச்சிருப்பாங்க. அந்த நிறுவனத்தில் போய் அவங்க சேர்த்தா தான் அந்த மதத்தில் சேர முடியும், இல்லைன்னா சேர முடியாது. இஸ்லாத்தில் சேர்றதுக்கு ஏதாவது யாரா வேணா சேர்க்க முடியுமா? அவனா சேர்ந்துக்கலாம். அல்லாஹ் எஜமானா இருக்கிறதுனால தான் நமக்கு தெரியாத கலிமாவை சொல்லி கொடுக்கறோம், நம்ம சேர்க்கறது கிடையாது. நீ ஒத்தனை சொல்லி கொடுக்கல, அவனா ரோட்டில் நின்றுட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்லிவிட்டான். முஸ்லீமா இல்லையா? அவன் நம்பி வழங்கி சொல்லிட்டான், முஸ்லீம் தான். யார் சேர்த்தா? ஒத்தனும் கேட்க வேண்டியதில்ல, மார்க்க அல்லாவுக்கு சொந்தமான மார்க்க அவன் சேர்ந்துகிட்டான். அல்லாஹ் எப்படி சேரணும்னு சொன்னாலும் சேர்ந்துகிட்டான். அதெல்லாம் இந்த மார்க்கத்தில் சேர்க்கிற டாபிக் கிடையாது. அப்படி விட்டு போறலாம் எதுக்கா வேண்டி? உலகத்திற்கு எடுக்க வேண்டி. உலகத்தில் ஒரு இந்துவா இருந்திருப்பான், கிறிஸ்தவனா இருந்திருப்பான், முஸ்லீம் ஆன பிறகு அவனுக்கு சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கிறது, அந்த உரிமையில அவனுக்கு கிடைக்க வேண்டும், அந்த நாட்டில் உள்ள அரசாங்கம் அதை வழங்க வேண்டும். அதுக்காக வேண்டி உலகத்திற்காடல முஸ்லீம் ஆக்குறதுக்காக வேண்டி ஒரு வக்கீலை பிடிச்சி அபிடவிட் போட்டு, நான் நிர்பந்தம் இல்லாமல் நான் இஸ்லாத்தில் சேர்ந்து கொண்டேன் வாங்கிக் கொண்டு அப்புறமேல இஸ்லாத்தில் சேருவது என்பது உலகத்தில் முஸ்லீம் லிஸ்ட்ல வருவதற்கு, உலகத்தில் இஸ்லாம் கணக்கில் வருவது. அப்பதான் அரசாங்கம் ஒத்துக்கணும், நானா முஸ்லீம் ஜனம் ஒத்துக்கிறாரு. அப்ப இஸ்லாமிய இந்த மார்க்கத்துக்கு போப்பாண்டவர் கிடையாது, இந்த மார்க்கத்துக்கு அகில உலக ஜெகத்குரு கிடையாது, இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் தான் எல்லாம், யாரு இந்த மார்க்கத்துக்கு உரிமையாளர் கிடையாது. அப்ப இந்த லில்லாஹி தீனுல் ஹாலிஸ் என்பதில் அடங்கியிருக்கா இல்லையா? அப்ப இந்த தூய மார்க்கத்துக்கு எஜமான் அல்லாஹ், அதனால் அவன் சொல்வதுதான் சட்டம். அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் சட்டம் வகுக்க பயன்படுத்தினால் ஒத்துக்கொண்டால் அவருக்கு இந்த மார்க்கத்தில் பங்கு கொடுக்கிறீர்கள். இந்த மார்க்கம் அவருக்கும் கொஞ்சம் இருக்குது, அவருக்கு கொஞ்சம் ரைட் இருக்குது, அவருக்கு கொஞ்சம் உரிமை இருக்குன்னு சொன்ன மாதிரி ஆகிவிடுகிறது. மனுஷனுக்காக அப்படி இருக்கலாம், ஒரு அப்பா இருக்கான்னு வைங்க, அப்பன் சொத்து
பிள்ளைக்கு லைட்டா உரிமை இருக்கும். உசுரோட இருக்கிற வரைக்கும் இல்லாட்டா கூட இவங்க எனக்கு தானே வரப்போகுது, நீ மண்டையை போட்டு அல்ல மண்டையை போட்டுருவானா? மனுஷனுக்கு என்ன செய்யலாம்? என் சொத்தைய பிள்ளை உரிமை கொண்டாடலாம். இது இறைவனுடைய மார்க்கம். அவன் போயிருவான்னு சொன்னா கூட என்ன செய்யலாம்? அவன் தான் போக போறான், நாங்க தான் எடுத்துக்க போறோம், நீ போயிருவாங்க இருப்பான். குள்ளு செய்யும் எல்லாம் ஹாலிக்குன் இல்லா வஜு எல்லாம் அல்லாவை தவிர எல்லாமே அழிஞ்சு போய்விடும். குள்ளுமன் அழகா பான், இந்த பூமியில் உள்ள அனைத்தும் அழிந்து போய்விடும். உள்ளிருக்கிறான் மகத்துவம் மிக்க அந்த ரப்புடைய முகம் மட்டும்தான் மிஞ்சும். அப்படி ஒரு நாள் வரப்போகிறது. அப்ப நம்ம எல்லாம் அவன் தான் இருக்க போறான், அவன் சொத்துல நீ என்ன பங்கு? அப்ப இந்த மார்க்கத்துல அவன் தான் எஜமானன், மாத்துறதுக்கு வேலை இல்ல, கூறு போட வேலை இல்ல, அடுத்த ஆளுக்கு நாளைக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்துருமோ நினைக்கிறதுக்கு வேலை கிடையாது. அவன் தான் கடைசி வரைக்கும் அவன் தான். அப்ப இந்த வாசகமும் எதை நம்ம காட்டுகிறது? அவனுக்கு வேற யாருக்கும் கிடையாது. மார்க்கண்டு உன்னை சொல்றான், அல்ல சொன்னதை காட்டுறான்னு கேட்கணும். இறை செய்தியை காட்டு. மார்க்கம் சொன்னதுங்கிறியா? அதுக்குரிய ஆதாரத்தை காட்டு. முஸ்தகப்புங்கிறியா? அது யாரு விரும்பத்தக்கதுன்னு சொன்னது யாரு? அல்லவா ரசூலா? கேட்கணும். அப்ப அந்த ஒரு அடிப்படையில் இந்த வசனம் என்ன செய்யறது சொல்லி காட்டுகிறது. அது போக இன்னொரு வசனம் நல்லா சொல்லி காட்டுறான். இப்ப மார்க்கம் அவன் இஷ்டத்துக்கு செய்யறாங்க. ரசூல்லா காலத்துல செஞ்சாங்க, மக்காத்து காபீர் மார்க்கம் பேர்ல நிறைய மடமைகளை வந்து உண்டாக்கி வைத்துக் கொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்ப அல்ல அவங்க கேக்குறான், குள் நபி அவங்கிட்ட கேளுங்க, அது அள்ளி மூணு அல்லாக விதீனிக்கும், உங்களுடைய தீன வந்து நீங்க அல்லாவுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? அல்ல என்ன கேக்குறான், ஏண்டா நான் எஜமா உட்காந்துட்டு இருக்கிறேன், நீங்க மார்க்கன்னு என்னத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அப்ப நீங்க எங்களுக்கு படித்தறீங்களோ? அல்லா கேக்குறான், நான் உனக்கு படித்தர வேண்டிய நிலையில் இருக்க நீ என்ன செய்யற? நான் ஒருத்தன் உட்கார்ந்து எஜமான உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நீங்களா இதுதான் மார்க்கும் அதை செய்யலாம் செய்யக்கூடாது, இஷ்டத்துக்கு எதையும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் அல்லாஹை எனக்கு பாடம் சொல்லி தருகிறீர்களா அப்படின்னு கேட்கறான். அல்லாஹு யாலம் மாபி சமாவாத்தி மாபில்லார், வானங்களில் உள்ள எல்லாம் எனக்கு தெரியும், பூமியில் உள்ள எல்லாம் எனக்கு தெரியும், இந்த கொசுறு சட்டம் எனக்கு தெரியாதா, உனக்கு எப்படி வழி நடத்தணும் சட்டம் எனக்கு தெரியாதா, எனக்கு நீ சொல்லி தெரியா, உனக்கு என்ன அறிவு வானத்தில் உள்ள எல்லாம் உனக்கு தெரியுமா, பூமியில் உள்ள எல்லாம் உனக்கு தெரியுமா? அல்லாஹ் கேட்கறான், அப்ப சட்டம் வகுக்க நீ உரிமை கொண்டாடினால் வானத்தில் உள்ள எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லுவாங்க. பெரிய இமாம் கொண்டு வாங்க, வானத்தில் உள்ள எதை கேட்டாலும் சொல்லணும், பூமியில் உள்ள எதை கேட்டாலும் சொல்லணும், கூட்டிட்டு வா, அப்படிதான் சட்டம் வகிக்க அல்லா கேட்கிறான். அப்படி சட்டம் வகிக்கிறாருன்னா இவனுக்கு அனைத்து நாலேஜும் இருக்க வேண்டும், எதை பற்றியும் நாலேஜ் இல்லாத தன்மை இருக்கக்கூடாது. அப்ப எந்த இமாமையா கொண்டு வந்துகிட்டு இந்த இங்கிருந்து அமெரிக்காவுக்கு எத்தனை மணி தூரம் கலந்து சொல்ல தெரியாது, இது இந்த காலத்தில் சொல்ல இயலும், அதை கூட சொல்ல முடியாது, அப்படிப்பட்டவர் இருக்கிறார்கள். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி பூமியில எதை பத்தி கேட்டாலும் அவர் தெரியும். ஒரு ஆடு காணா போச்சு, ஒரு ஆயுள் சார் கூப்பிடுங்க, ஆடு எங்கே போட வேலை, நீ என்ன சட்டம் வகுக்கிற? சட்டம் வகுக்கிறவனா இருந்தா என்னவா இருக்கணும்? வானங்களில் உள்ள எல்லாம் உனக்கு தெரிய வேண்டும், பூமியில் உள்ள எல்லாம் உனக்கு தெரிய வேண்டும், அது எனக்கு தான் தெரியும். அப்ப நான் சொல்ற நீ கேட்கறியா, நீ ஒரியலும் தெரியாம உட்கார்ந்துகிட்டு நீ சட்டம் வகுக்கிறியா? நல்லா கேட்கறான். குல் நபியை நீங்கள் கேளுங்கள், அது அள்ளி மூணல்லாக விதீனிக்கும், நீங்கள் அல்லாவுக்கு உங்களுடைய தீனை கற்றுக் கொடுக்கிறீர்களா? அல்லாஹ் யாலம் மாபிசமாவாத்தி மாபில்லர், வானங்களில் உள்ளதையும் அல்லாஹ்வை நான் அறிகிறேன், பூமியில் உள்ளதையும் அறிகிறேன், இந்த ரெண்டு மட்டும் இல்ல, அல்லாஹ் பி குல்லி ஷைன் அலீம், அட எல்லாம் அறிகிறேன், எனக்கு தெரியாத எதுவும் இல்லை, எனக்கு தெரியாத எதுவும் இல்லைங்கிற இவ்வளவு நாலேஜ் உள்ள ஒரு இறைவன் உனக்கு சட்டம் போடணுமா? முதுகுக்கு பின்னாடி என்னன்னு தெரியாத ஒருத்தன் சட்டம் போடணுமா? யோசிச்சு பார்க்க வேணாமா? முன்னாடி இருக்கிற ஒருத்தனுடைய நோக்கம் என்ன அறிய முடியாத ஒருத்தன் சட்டம் போட முடியுமா? கல்புல உள்ளதை அறியறான் அவன் சட்டம் போட முடியுமா? அப்படின்னு தன்னுடைய நாலஞ்சு சொல்லி எல்லாம் உரிமை கொண்டாடுறான். முதல் எனக்கு சொந்தங்கிறான், அடுத்து என்ன தகுதி இருக்கா சொந்தத்தை விட்டு சொல்ல, உனக்கு சட்டம் போட என்ன தகுதி, என்ன தெரியும் உனக்கு? எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சிருக்கிற நான் உனக்கு இதை செய்ய செய்யாதன்னா கரெக்டான சொல்லுவேன், அறகுறையா விளங்கி இருக்கிற நீ சொன்னா அப்படி கரெக்டா சொல்லுவேன், உன்னோட கொண்டு சொல்லி தொலைச்சிருவிய அப்படின்னு சொல்லி அடுத்து அல்லாஹ் வந்து நாலேஜ் வைத்து சொல்றான். இந்த அறிவு என்னுடைய அறிவு திறமை இவனுக்காக இருந்தா சொல்லு, அவன் சட்டம் வகுக்கிறான்னு சொன்னா கொஞ்சம் ஏத்துக்கலாம் இல்லையே. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இவ்வளவு மாபெரும் ஜீனியஸுக்கு மேல ஜீனியஸ் ஆக இருக்கிற ஹக்கீமாக நுண்ணறிவாளனாக இருக்கக்கூடிய அல்லாஹுக்கு தான் சட்டம் ஏற்ற முடியும், அவன் ஏற்றினால் தான் சரியாக இருக்கும். முடியும்
குறைமதி உடையவர்கள் சட்டம் இயற்றினால் சரியா இருக்காது. இது காட்டுதா இல்லையா? இந்த வசனமும், இந்த வசனம் 49வது சூராவில் 16வது வசனம், இதுவும் சொல்லுகிறது இஸ்லாத்தின் ஆதாரம் இறை செய்தி மட்டும்தான், அவன் தான் அவன் எல்லாத்தையும் அறிஞ்சவன், எல்லாம் அறிஞ்சவன் சொல்லக்கூடிய சட்டம் தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது அதுலயும் சொல்லி காட்டுறாங்களாம். அதே மாதிரி பல வசனங்களில் சொல்லி காட்டுகிறார், இனில் ஹுக்கும் இல்லால் இல்லா பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் போது இனில் ஹுக்கும் இல்லால் இல்லா அதிகாரம், ஹுக்கும்னு ஆர்டர் பண்ணுவது, ஹுக்கும்னு என்னது ஆர்டர் பண்ணுவது. அப்ப ஆர்டர் பண்ணுவது வந்து யாருக்குரியது? இல்லால் இல்லா, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை, அல்லாஹ்வுக்கு உரியது என்று கூட சொல்லலைங்க. அதிகாரம் செலுத்துவது யாருக்கு தான் இருக்கு? அல்லாஹ்வுக்கு தானே தவிர வேறு எவருக்கும் இல்லை. இந்த கருத்து வந்து 12வது அத்தியாயம் 40வது வசனம், ஆறாவது அத்தியாயம் 57வது வசனம், அதே மாதிரி வந்து 12வது அத்தியாயம் 67வது வசனம். இந்த மூணுலையுமே என்ன இருக்குன்னு கேட்டா, இனில் ஹுக்கும் இல்லால் இல்லா, அதிகாரம் செலுத்துவது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை. அப்ப இது ஹலால் என்று ஒருத்தனுக்கு சொல்லி சட்டம் போட்டால் உனக்கு அதிகாரம் செலுத்துற பவர் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒருத்தன் சொல்றான் இது ஃபர்லுங்கிறான், தலையாட்டுறீங்க, அவனுக்கு போச்சு. எதனா பரலுங்கிற யார சொன்னா? அல்லாஹ் சொன்னது காட்டுறா, ரசூல் சொன்னது காட்டுறான்னு கேட்டீங்கன்னா நீங்க பவரை கொடுக்கல, தலையாட்டினீங்கன்னா அப்ப அவருக்கு ஹுக்கும கொடுத்துட்டீங்க. அப்ப இனியில் ஹுக்கும், ஹுக்கும் பவர் வழங்குதா இல்லையா? அண்டாக்கா கசம் அபுக்கு ஹுக்கும் சொல்லுவாங்களா? அந்த ஹுக்கும் அந்த ஆர்டர் எல்லாரும் தெரிஞ்சு சொல்ல, அதுக்காக சொல்றேன். ஹுக்கும் என்றால் சட்டம், அதிகாரம், பவர் அர்த்தம். அப்ப இனியில் ஹுக்கும் இல்லால் இல்லா, அல்லாஹ் என்ன இல்ல, அதிகாரம் பவர் கிடையாது. நல்லா சொல்லிட்டான். இந்த மூணு வசனங்களும் ஒரே ஒரே வார்த்தையில் அமைந்த இந்த மூணு வசனங்களுமே அல்லாஹ்வுக்கு தவிர இவனுக்கு பவர் இல்லை, அதிகாரம் கிடையாது.